சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறான், அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்கிடாங்கிற, ஆயுதமாய் என்கிறாங்கிறார், அதையே உன் ஆயுதமாய் ஆக்கிட, அவ்வளவுதான். மண்டையில உளவியல அவனுக்கு ஏத்திருக்கான். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான். தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதன் முதலாக அவன் என்ன ஒண்ணு யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக பரவ சொல்றார் பாருங்க. 73 சாதியை போட்டு நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்சிறைகளுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை பெண்களை பிடிச்சு கொண்டு உள்ள போடுவான். நான் வந்து போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான். தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன், அவனுக்கு என்று குரல் இல்லை, அவனுக்கு என்ற அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சிமாரில் பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை. உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்கணும். குறவர் குடிகிறா ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடிச்சா அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடிச்சிடும். அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலக என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வயநாட்டில் மலைச்சரிவு, பெரிய சேதம், பேரிழப்பு, அப்படி என்ன செய்யணும் தெரியாம உறைஞ்சிட்டது நாடு. எல்லார் இதயங்களும் இடி விழுந்தது போல மக்கள் அப்படியே பார்க்குற, என்ன செய்யறது இல்லை. நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இந்த முத்தமிழ் பேரறிஞர்னு சொல்றேன்னு நினைக்கிறேன், இவன் சொல்ல மறுத்தா நான் சொல்றேன். அவர் முத்தமிழ் பேரறிஞர் அல்ல, நான் சொல்றேன், நாத்தமிழ் பேரறிஞர், நான்கு தமிழ் பேரறிஞர், இயலிசை நாடகம்ன்ற முத்தமிழ் தான் நீ பார்த்துருக்க, அறிவியல் தமிழ் ஒன்று இருக்கு, அதையும் சேர்த்து நான் தமிழ் பேரறிஞர் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்லும்போது கேட்க கூட்டுக்குள்ள நின்று கூண்டுக்குள்ள நின்று நான் கத்துறதுனால கூறுறதுனால கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் கூரையில ஏறி இந்த சேவல் கூவும், அன்னைக்கு எல்லா பயிரையும் அதிகாரமற்ற எளிய மகன் அரூர்ல ஏதோ ஒரு வார்த்தை நின்று பேச்சுக்க நினைக்காத. ரெண்டே வருஷம், ரெண்டே ஆண்டு தான் பொறுத்துரும். மொத்தமைப்பா என்னை சுத்தான், நான் பேசினாலும் என்னை பித்தம் பேசுவேன், பேசலைனாலும் என்னை பித்தம் பேசுவேன், என் கட்சியை பித்தம் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில பித்தம் பேசுவேன். தம்பி, என் பேரை பற்றி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது, என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டம் தான், திட்டி திட்டி பேசினாலும் வட்டியே அது மாதிரி. அதை என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில ரெண்டு சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க, போடா போடா பொழைச்சிட்டு போடு, மாசம் 5 லட்சம் போடா, நல்லா இரு நல்லா இரு, போட போடா. அப்படிதான், அது மாதிரி.